உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கும் இடம், நம் மூதாதையர்கள் வாழ்ந்த இடம், இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் நம் தமிழ் பிறந்த இடம், இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்த இடம், அதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரிக்கண்டம். கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழ் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் இன்றுள்ள சில சிறு சிறு தீவுகளை இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்டமான இடம்தான் குமரிக்கண்டம். ஏழு தெங்க நாடு, ஏழு மதுரை நாடு, ஏழு முன்பலை நாடு, ஏழு பின்பலை நாடு, ஏழு குன்ற நாடு, ஏழு குணக்கரை நாடு, ஏழு குறும்பனை நாடு என இங்கு 49 நாடுகள் இருந்துள்ளன. பருளி, குமரி என இரண்டு ஆறுகள் ஓடியுள்ளன. குமரிக்கொடு, மணிமலை என இரண்டு மலைகள் இருந்துள்ளன. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரம்மாண்டமான மூன்று நகரங்கள் இருந்தன. உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரியன் நாகரிகம் வெறும் 4000 வருடங்கள் முந்தையதுதான். ஆனால் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் மூன்று தமிழ்ச் சங்கங்கள் 9990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கு, கலரிய விரை, பேரதிகாரம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இன்று இது அனைத்துமே அழிந்துவிட்டன. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3700 3700 புலவர்களால் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களால் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இவ்வளவு பழமையான தமிழனின் வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது தெரியப்படுத்த வேண்டிய பெருமையை தவறவிட்டவர்கள் யார்? தமிழுக்கென்று ஒரு நாடில்லை என்று புலம்புவதை விட தமிழுக்கென்று ஒரு கண்டமே இருந்ததென்று பெருமைப்படுவோம். இனிமேல் நாம் 2000 வருடம் பழமையானவர்கள் என்ற பழங்கதையை விட்டுவிட்டு 20,000 வருட உலகின் முதல் இனம் நம் தமிழ் இனம் என்று பெருமையுடன் கூறுவோம். தாய்மொழி தமிழ் என்று சொல்வதை விட மொழிகளின் தாய் தமிழ் என்று திமிருடன் சொல்வோம்.